ஹலோ கேமர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி தமிழ். இன்னைக்கு வீடியோல கிராசரி ஸ்டோர் சிமுலேட்டரோட எபிசோட் 2 தாங்க பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சோலோவை வந்து கிரிட்டு கிரிட்டு விளையாடி இருந்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மல்டிப்ளேயர் தான் விளையாட போகிறோம். என்ன ப்ரோ மல்டிப்ளேயர்னுங்கிற ஒரு ஆள் தான் இருக்கீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ பாருங்க, ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ஃப்ரெண்டு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் வீடியோலேயே, நம்ம ஃப்ரெண்டை ஒருத்தரை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாய் கட்டிடுறாடி. ஹாய் ஹாய் ஹாய், எங்க இருக்கீங்க? ஆனால் ஆக்ஷன்லாம் காட்ட முடியாது கைஸ், அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் விளையாடலாம். நீங்கள் யாராவது வந்து இந்த கேமை ஏற்றணும், நீங்களும் என் கூட விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கேளுங்கள். ஸோ நான் கேம் வந்து ஷேர் பண்ணுறேன், இதை வச்சு நம்ம விளையாடிக்கலாம். இதுக்கு வந்து கேம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ வைஃபை நெட்டு வச்சுருந்தாலே போதும், ஸோ நம்மளால் இது பண்ணிக்க முடியும். சரி வாங்க கைஸ், மல்டிப்ளேயர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, மறக்காமல் வீடியோக்கு எல்லோரும் லைக்கை போட்டுருங்க. ஓகே வாடா உள்ளே வந்துடும். உள்ளே வந்து என்ன பண்ண, எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுதா பாரு இந்த கம்ப்யூட்டர்லாம்? கம்ப்யூட்டர்ல நிக்க முடியுதா பாரு? என்டர். டேய் அடே வைடா, கீழ வைடா, வந்த உடனே வேலைய கட்டான். இருடா அந்த உடனே பாரு வேலைய கட்டான். என்னடா இங்க வா, இப்படி வா, வந்து ரைட் கிளிக், இது லெஃப்ட் கிளிக் கொடு. ஹோல்ட் பண்ணாத, லைட்டா ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணு. லஷ்மிதா? ஆமா ஆமா. ஆ அவ்வளவுதான், ரைட். ஓகே ரைட், கியூ கொடு. கியூ கொடுத்தனா ரிலீஸ் ஆயிடுவா. ஆ அவ்வளோதான், வாங்கி வா. அப்படியே வந்து கம்ப்யூட்டர்லாம் இது பண்ண முடியுதா பாரு இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம். ஓகே நான் இப்போ வந்து ஆர்டர் போடுறேன். சரி இரு, நான் வந்து ஆர்டர் போடுறேன், நீ என்ன பண்ணு, கஸ்டமர் வருவாங்க, கேஷ் மட்டும் செக் பண்ணு. பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் பண்ணிக்க, கஸ்டமர் இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து வாங்குவாங்க வச்சுக்க, நான் போயிட்டு ஆர்டர் போட்டு வரேன் அதுக்குள்ளே. ஓகே இப்போ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போடுறேன் கை. ஃப்ரிட்ஜு வேறு வாங்கணும் பாப்பா. சார் நம்மால் கூட வந்திருக்கிறதுனால பிரச்சனை இல்லை கை. ஸோ அடுக்கிற வேலைலாம் மிச்சமாகும் நம்மளுக்கு. $240 இருக்கு ஆளுங்க. அது வர மங்களகரமா பொண்ணு தான். மங்களகரமா பொண்ணு தானா? ஆமா, பொண்ணுன்னு எழுதி போட்டிருந்தாலே ஆணும் பாப்பா. கைஸ் நம்ம எங்க கைஸ், வண்டியை காணோம் வந்துட்டானோட ஆளு. என்னங்க ஸ்டாக் ஆர்டர் போட்டு ஆளையே காணோம். ஆ வந்துட்டான் வந்துட்டான், வரான் 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 வரான். இதுவா காலி பாக்ஸ் வந்து வாசல்ல குப்பை தொட்டி இருக்கும், அங்க தூக்கி போட்டுரு. இந்த இங்க இருக்கு பாரு, இங்கே வா. ஷிஃப்ட் கொடுத்தனா வேகமா ஸ்பீடா மூவ் ஆகும். சோடா பாட்டில் உள்ள இதுவாகுதா பாரு, அது ஃப்ரிட்ஜ்ல வாங்கணும். சோடா பாட்டில் அப்ப இதுல வச்சிரு, ஷெல்ஃபில் வச்சிருங்க வா, ரேக் இருக்கு பாரு அதில் வச்சிரு. சரி அவ்வளோ யாரும் வாங்கினா அவனுக்கு கேஷ் இது பண்றா, நான் பாத்துக்கிறேன். அவ்வளோதான், கிளம்பிட்டான். அதை வாங்குறாங்க ரெண்டு பேர், பர்ச்சேஸ் பண்றாங்க. போடு பாப்போம் கைஸ், நம்மால் எப்படி கேஷ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கார்டா $11.50 கார்டு வாங்கடா. அதில் நம்பர் போடு கரெக்டாக, அந்த 11.50 லெஃப்டில் இருக்கும் பாரு, அதை டைப் பண்ணு. போட்டு அந்த க்ரீன் கலர் கொடு. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆளை ஹையர் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அவன் அந்த வேலையை பார்த்துப்பான். நம்ம இதெல்லாம் எடுத்துப்போம் கைஸ், போயிட்டு ஏரியாவை கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். டக்கு டக்கு டக்குன்னு குப்பையெல்லாம் தூக்கி போடுவோம். அது வரைக்கும் பாரு வெளியில் இங்கே குப்பை தொட்டி இருக்குது பச்சை கலரில், அதில் தூக்கி ஜி கொடுத்தனா உள்ளே தூக்கி போட்டுருவோம். சேஞ்செலாம் கொடுக்கறது வந்து கீழே அந்த ட்ரா ஓப்பன் ஆகும் பாரு, அதை வச்சு சேஞ்ச் கொடு. ஃப்ரிட்ஜு ஸ்மால் ஒன்று வாங்குவது. ஓகே காய், நம்மளோட ஃப்ரிட்ஜு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல, ஃப்ரிட்ஜை கூட இதில் தான் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஓகே எதடா ஃப்ரிட்ஜு வந்துருச்சுடா. ஓகே உனக்கு நேராக வைக்கிறேன் பத்திக்கு. ஸோ சோடா பாட்டில் எங்கே இருக்குது? என்னடா சோடா பாட்டில் இருக்குதுன்னா சோடா பாட்டில் காணும். அப்ப அது என்னது? அடேய் சோடா பாட்டில் இல்லைடா, இங்கெல்லாம் சிப்ஸ் தான்டா இருக்கு மெண்டல். அடப்பா இதை வாங்கினதுக்கு நான் இந்த இதை வாங்கி, பொட்டேட்டோ சிப்ஸ்ரா, இதை பார்த்து சோடா பாட்டில்ட்டானுங்க. இதை உள்ள வைக்க முடியுமா? வைக்க முடியாது, ஷெல்ஃபில் தான் வைக்கணுமா இது. அடப்பா இப்பையில இது இதுவாது காலி ஆயிருக்கு. சரி உள்ளது வைப்போம். ஓகே சரி, இருந்தாலும் விடுங்க, எப்படியும் நம்ம வாங்கி தான் ஆக போறோம்ப்பா. அதிகாலை பாருங்க, வெயில் செமையாக இருக்குது பாருங்க. ஸ்லாம்போகினி, அடுத்து இது என்னன்னு நினைக்கிறேன், இது வந்து டொயோட்டோன்னு நினைக்கிறேன், டொயோட்டோ காரு.
பரவாயில்ல. லேடிஸ்லாம் லாம்போகினி ஓட்டுது. கமெண்ட் பாக்ஸில் யாரெல்லாம் வீடியோ பார்த்துருக்கீங்களோ லைக் பண்ணவங்க எல்லாரும் மறக்காமல் லைக்கை போடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் மொத்தம் ஒரு 3 பேரோ 4 பேர்கிட்ட மல்டிப்ளேயர் விளையாடலாம். பார்ப்போம் கைஸ் எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃப்ரிட்ஜ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம ஷெல்ஃபு தான் ஒன்றே ஒன்று வாங்கணுமா? ஷெல்ஃபுக்கு சிங்கிள் டபுள் 150 டபுளே வாங்கிடுறோம். இருக்கிறதே எங்கிட்ட $177 தான் கைஸ். சரி வாங்குவோம், என்ன பண்ணுறது? கேஷா? ஏன் கொடுக்க முடியாது? டேய் கீழே குனிஞ்சு பாறா, திறந்து வச்சிருக்க பாறா. இப்ப அவனுக்கு வந்து $7 கொடுக்கணும். அவ்வளவுதான், ஒண்ணு இல்ல கைஸ். நம்ம பையன் புதுசா இப்பதான் வந்திருக்கான், அதனால இன்னும் பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஓகே, செல்ஃப் ஒன்னு வாங்கியாச்சு கைஸ். என்ன ஒண்ணு, இன்னைக்கு தேவையில்லாத ஃப்ரிட்ஜ ஒன்னு வாங்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதை நான் அதுக்கு அப்படியே ஈக்குவலாக நேராகவே வைக்கிறேன். அவ்வளோதான், சூப்பர். அநியாயம் பண்ணுறாங்க கைஸ், இங்கே பாருங்களேன். சில்லறையாக கொடுத்துட்ருக்கேன். எவ்வளோடா வந்துருக்க கேட்டிருக்கான்? ஏண்டா 50 காசு? ஏ ஏ ஏண்டா அதிகமாக தரேன் உனக்கு, 50 காசு தான்டா கொடுக்கணும். டேய் எறா காசா டோமரே, பின்னாடி எறா எல்லாத்தையும். 50 காசு கேட்டவனுக்கு $25. ஐயோ என்னென்னா நோட்டில் கிளிக் பண்ணியோ, அதுக்கு அகெயின் ரைட் கிளிக் பண்ணு. ஏய் சில்லறை இல்லைடா, நோட்டு நோட்டுரா, நோட்டில் நோட்டு கொடுத்துருக்க பாரு டாலரா, அதுக்கு அது எடு. ஆ எவ்வளோ கொடுத்தியோ அதெல்லாம் எடு அப்படியே. அடுத்து $15 இருக்கு, $5 நோட்டு கொடுத்தா என்ன கொடுத்தா? எல்லாம் காயின்டா. எது $15 இருக்கு, காயினா வாடா கொடுத்தா? சரி எடு. அப்போ நான் 50 காசு தான் இவர் கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு நடக்கிறாங்க ஃபுல்லாக. அநியாயம் வந்த உடனே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானு கைஸ். இது என்ன அக்கா மூஞ்சி எப்படி இருக்குது? இங்கே பாருங்க கைஸ் வாய் நாக்கு மாஸ்க் போட்ட மாதிரி இருக்குது பாருங்களேன். கரெக்டாக கூட அதிகமாக கொடுத்தோன்னா நம்ம காசுலேருந்து எடுத்துப்பானுங்க. அப்படியா? இந்த ஆள் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு பண்ணுங்க கிடையாது. ஐயோ ரெண்டு இதுக்கு போட்டோம், ஒன்றே எனக்கு தான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கைஸ். இது வேண்டாம், இது இப்போ தான் புது ஸ்டாக் இறக்கணும். அதுவும் இல்லாமல் ஃப்ரிட்ஜு வேறு நம்ம வாங்கிட்டோமா, அதனால் ஜூ இவன் கார்டு பிரச்சனைடா. கேஷ் கொடுக்குறவனுக்கு மட்டும் மேலே பாரு. ஓகே, புது ஐட்டமும் வந்துச்சு கைஸ். மில்க்காம் மில்க் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜிலேயே வைப்போம். ஃப்ரீசர் வாங்கினதுக்கு இதையாவது யூஸ் பண்ணுவோம். அப்பா பரவாயில்ல, மில்க்கு குவான்டிட்டி ஹெவியாக இருக்குங்க, சூப்பர், வேறு லெவலு. அதுக்குள்ளே இவனுக்கு வந்து எடுக்கிறதுக்குள்ளே எல்லாத்துக்கும் ரேட்டும் செட் பண்ணுங்க. என்ன ரேட்டு தான் ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க, கன்வீனியன்ட்டே ஆக மாட்டானுங்க. என்னடா அவ்வளோவாடா இருக்குது காஸ்ட் எல்லாம், ரேட்டு அநியாயம் பண்ணுறானுங்க ப்ரோ. கரண்ட் ப்ரைஸு 2.99 தான், ரீட்டைல் ப்ரைஸுமே 2.99 தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 3.30 விற்போம், அதுக்கும் ஒத்துக்கிட்டா தான் ஆச்சு. அது கூட இல்லைனா நான் என்ன பண்ணுறது, இவ்வளோ கம்மியாலாம் வச்சேனா என்னத்தை பண்ணுறது? இங்கே பாருங்க $1 வச்சுருக்கேனா, இது வேணால் ஒரு 3.50 மாற்றுவோம். ஏங்க நான் லாஸ்ட் வீடியோவிலேயே ரொம்ப ரேட்டு கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க, அதை விடவே அநியாயத்து கம்மி பண்ணி வைக்கிறேன். இப்படி இருந்தால் காஸ்ட்டு எங்கேருந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது? சரி ஓகே, எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. டேய் வாங்குறாங்களா இல்லையாடா இப்பயாச்சு? கம்பேர் பண்ணும்போது மொத்த லிமிட் எத்தனைன்னு தெரியலையா, 2, 4, 6 தான் நினைக்கிறேன் மொத்த லிமிட். அடுக்கடுக்கு எல்லாமே இது தான், ஷெல்ஃபில் தான் வைக்கிறது எல்லாமே. ஓகே காய்ஸ் வரவேலண்ணா, இவ்வளோ புயல் வேகத்தில் வந்துகிட்டு இருக்கான். அப்பா இடிச்சு தள்ளிட்டு போகிறானுங்களே, அநியாயத்துக்கு வரானுங்க. ஓகே கொஞ்சம் கஸ்டமர் க்ரௌடு கூட்டம் அதிகமாகிடுச்சு கைஸ். டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாடே, விடாமல் அடிச்சு நவுத்துறா. புது ஐட்டமாக கொஞ்சம் இறக்கி வைப்போம். மில்க்கு ஆல்ரெடி ஒன்று போட்டுக்குவோம். பியருன்னு நினைக்கிறேன். 1, 2, 3 இது இல்லைனா அது அப்படின்னு மாற்றிப்போங்க. இப்போ ஜூஸ் வந்திருக்கு காய்ஸ், பியர் வந்திருக்கு. ஸோ இதை ஒரு ஷெல்ஃபில் வைப்போம். ஏய் வழிபுடு அஜய், இவனுங்க வேறு குறுக்கில் குறுக்கில் வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கானுங்களே. அப்பா பியர் தான் கைஸ் நிறைய இருக்குது, ரேட்டை செட் பண்ணிட்டு வந்துடுவோமா? மில்க்கு மில்க்கையும் கொஞ்சம் இது பண்ணி வச்சுப்போம். இந்த பாரு ரேட்டு செட் பண்ணுறதுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகிறான் பாரு. நார பையன் நல்லாவே இருக்க மாட்டேன் டே. இல்லைடா டே ரேட்டை செட் பண்ணி வச்சிட்றேன். $1.49 தானா? சரி $2 வைக்கிறேன், அதுக்கும் அழுகாதீங்கடா. ஒரு $50 தான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். டேய் போடுறியா என்ன, இருக்கானா இல்லையா, ஓடிச்சானா? ஆ போடு போடு டக்குன்னு. ஏடா இந்த ஃப்ரிட்ஜில் 2 ப்ராடக்ட் தான் வைக்கவே முடியும் போலையே, மில்கே 2 வாட்டி வச்சு விட்டுக்கிறேன் போல, அதனால நினைக்கிறேன். சரி ஒன்று போடுவோம். இதுக்கப்புறம் ப்ராடக்டை மாற்றிட வேண்டியதாக, இதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் வேறு ப்ராடக்ட் எடுத்து போட்டுற வேண்டியதான். நம்மக்கிட்ட 2 பியர் பாட்டில் இருக்குது ஆல்ரெடி. ஸோ ஸ்டோர் அடுத்த லெவலில் அப்கிரேட் பண்ணிட்டு வேணும்னா இன்னொரு ஒரு ப்ராடக்டை வந்து, சாரி இன்னொரு ஷெல்ஃபு ஒரு ஃப்ரிட்ஜு வந்து ஹையர் பண்ணிடலாம், எடுத்து வச்சுக்கலாம். சொல்லிட்டான்டா டேய். அச்சோ டேய் பக்காயிச்சுரா, அச்சோ டேய் வழி விட்றா, டேய் இங்கே பாரு இஸ்தாண்டா என்ன இங்கே, அச்சோ டேய் என்னடா பண்ணா இங்கே வா, டேய் அஜித்தே எந்திரா இங்கே வாடா வந்து பாடுறா, அச்சோ விட்றா நான் போயிடுறேன்டா, என்ன இதுன்னு அவரவே மாட்டேங்குது. இந்த அப்படி தூக்கி போடுற கேஜிட் பண்ணிக்க,
இருடே சீக்கிரம் ஏறான் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும். ஐயோ இது எடுத்தாதான் வண்டி எடுப்பானா தெரியலையா, எடுத்துட்டு போய் வையும் வண்டியை போகும்போது தான் ரிலீஸ் ஆகுறோம்னா பார்க்கலாம். இந்த பக்கு வேற இருக்கா, இந்த இதை வாங்கி எங்கிட்ட இருந்து வைக்க முடியலையடா. ஐயோ இது இது வச்சா கூட இதான் நம்பலாம். ஜெய் நவுற முடியலடா. ஐயோ ஏ டோர் சாத்திக்கிச்சுடா. விட்டானா? இல்லடா கூட்டிகிட்டே போகிறான்டா. வந்துட்டேன்டா போடா வந்துட்டேன்டா. டே எங்கே எப்பா நல்ல வேலை க்ளோஸ் பண்ணுமோன்னு நினச்சேன். வந்துட்டேன்டா. மக்களே இந்த கேமை விளையாடும் போது கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க, ஏகப்பட்ட பக் இருக்குது போல். உஷாரா இல்லைனா இந்த மாதிரி என்னைய மாதிரி மாட்டிட்டு சிக்கி சின்ன மீனம் ஆகணும் அப்புறம். இருங்க நெக்ஸ்ட் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் கேமில் வந்து இன்னொரு ஒரு ஃப்ரெண்டை கூட ஆட் பண்ண முடியுதா அப்படின்ட்டு பார்க்குறேன். ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு யார் காசு தருவா? 750. ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு $150 வேணும்டா, அது யார் தருவா? 750 ஸ்டோர் மட்டும்தான் அப்கிரேட் பண்ண முடியும், அது காசுக்கு நாங்கள் போவேன். என்னடா ஒரு பொருள்லாம் வாங்கலாம், ஒரு பொருள்லாம் வாங்க எட்டி ஓதுறா டேய். மொட்டை மண்டையா மொட்டையா சொட்டையாடா இது, என்னடா மண்டை இது? ஒரு மறு வயசுலாம் வச்சுக்கிறான், மறுலாம் வச்சுக்கிறானே. இது மாதிரி நிறைய வாங்கினதான் இப்போ பாரு நிறைய வாங்குறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேட் கரெக்டான ரேட்டுன்னு நினைக்கிறேங்க. எல்லாத்துக்கும் ரேட்டு கரெக்டாக செட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். போட்டோம்னா நம்ம அப்கிரேடும் பண்ணிடலாம், அதுக்கு மேலே ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கி வச்சுருவோம் நான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆர்டர் போடுற வேலை தான் நம்மளுக்கு. ஓகே $800 வந்துடுச்சு, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே போயிட்டு நம்ம ஸ்டோர் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம். ஸ்டோர் சைஸ் வேண்டாம், ஸ்டோர் சைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குலாம் $1,500 வேணுமா? ஸ்டோர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேணுமா அதுக்கு? ஓ இங்கே பாருங்கள், அடுத்து வேணும்னா ஸ்டோர் லெவல் வேணுமா, ஸ்டோர் சைஸும் வேணுமா, ரெண்டுமே வேணுமா? ப்ரீவியஸ் லெவலையும் வந்து அப்கிரேட் பண்ணும் போல். ஸோ நம்ம வந்து ஸ்டோர் லெவலே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். லெவல் 3 பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியாச்சு காய்ஸ். போடு இப்போ நம்மக்கிட்ட வெறும் $69 தான் இருக்குது, அதுலேயும் பியராக தான் வந்திருக்கு. ஆப்பிளு பனானா இதெல்லாம் வந்திருக்காடே. பழக்கடை பழக்கடை போட போகிறோம் காய்ஸ். அடுத்து நாங்கள் வெஜிடபிள்ஸ் ஷாப் வைக்க போகிறோம். இருங்க அதுக்கு எங்கே போய் வாங்குறது? அந்த இருக்குது பழக்கடைக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஃப்ரூட் ட்ராக் இருக்குது, ஃப்ரூட் ட்ராக் ஸ்மால் ஒன்று இருக்குது, ஃப்ரிட்ஜு ஸ்மாலு, ஸ்டோரேஜ் டம்ஸ்டர்னு ஒன்று இருக்குது ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். அது செக் அவுட்டு கூட இன்னொன்று ஒன்று இருக்குது, வாங்கி வச்சா நானுமே பேரலாக இது பண்ணிக்கலாம் போல். ஸ்டோரேஜ் ரூமில் வைக்கிற ஷெல்ஃபு ஒன்று இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜு ஸ்மாலுன்னு தான் போட்டிருக்கோம். ஃப்ரிட்ஜு லார்ஜ் $200? டேய் நீ இப்போ $150 கொடுத்தனா தான் ஒரு ஃப்ரிட்ஜு என்னால் வாங்க முடியும், சின்ன ஃப்ரிட்ஜு. அதாவது நம்ம கேம்லலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கேஷியர் வச்சுருப்போம், இந்த கேமில் தான் ரியல் டைம் கேஷியரே வச்சுருக்கோம் நம்ம. ஃப்ரிட்ஜு வாங்கி ஃப்ரிட்ஜு இங்கே வச்சிட்றேன். அதெல்லாம் அடிக்கிற அங்கே இதில் அடிக்கிற ஒரு ஒரு ராக்கே போதும். வை 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 அதுக்குள்ள இந்த பியர் எல்லாத்தையும் அடிக்க வச்சிட்றேன். பீன் சூப்னு ஏதோ வந்திருக்கு. சூப்பா? ஓகே ஓகே அடிக்கிற அடிக்கிற அதுலயே அடிக்கிற. இவ்வளவு லெந்தா பேசி வெறும் $300 தான் வந்திருக்கு கரெக்டா. அடா நீ போடுற வேகத்துக்கு அள்ளி தெளிப்பேன்னு பார்த்தா கரெக்டா இவ்வளவு நேரம் பேசிட்டு திரும்பி பாக்குற $300 தான் வந்திருக்கு. ஜஸ்ட் வாட் ஐ ஆஃப்டர்னா என்ன அர்த்தம் தெரியலையா? வேற ஒண்ணு வாங்கிட்டு இதை வாங்கிக்கிறேன்றாங்களா இல்ல என்ன கணக்குன்னு தெரியலையா? எதிரா எக்ஸ்பென்சிவ் டே, உள்ளே வரல அதுக்குள்ளே என்னடா எக்ஸ்பென்சிவ்? யாராவன் மொட்டை மண்டையா? அப்பாடா 500 வந்துட்டு கிராம ஒரு வழியா போடு போடு போடு. நீ பாட்டு போட்டுனே பார்க்கலாம், நம்ம அதுக்குள்ள என்ன அப்கிரேட் இருக்குன்னு பார்க்குறேன். அடுத்து ஸ்டோர் லெவலுக்கு $1,000 வேணுமா? $1,000 இருந்தால் 4th லெவல் ரீச் ஆகும் போல. மொத்தமாகவே இந்த கேமில் ஓவரால 19 லெவல் தான், 20 லெவல் கை 12,000 சேர்த்துக்கணும் போல. அதுக்கு $1,000 இதுக்கப்புறம் ஈஸியாக இது பண்ணிடலாம், ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது. ஸ்டோர் எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு இல்லையே, இடம் பத்தாமலாக இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் இந்த இதெல்லாம் வாங்கணும்னா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. நான் ஸ்டோ இது நம்ம இங்கே கடை போட முடியாது, இங்கே தான் கடை போடணுமா? அப்போ இந்த இடத்துல தான் நான் வந்து ஃப்ரூட் ட்ராக்கை வாங்கி வைக்கணும், இல்லைனா இந்த இடத்துல ஃப்ரூட் ட்ராக்கை வாங்கி வைக்கணும். பால் அஜிஜோ அதை வந்து வாங்கிட்டேன். கமான் மேக்லேயே யாரெல்லாம் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ உங்கள் எல்லோரும் மறக்காமல் லைக்கை போட்டுங்க. இட்டி லைக் பட்டன். ஸோ மல்டிப்ளேயர் பிடிச்சிருந்ததுன்னா இதோட நெக்ஸ்ட் பார்ட் போடலாம் அப்படின்னா பார்ட் 3 அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிக கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டையும் கூட கூட்டிகிட்டு வந்துட்டு நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ அடுத்த எபிசோடுமே நான் போடுறேன், அதனால் மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக்கை போடுங்க கைஸ், லைக்கை தட்டி கொடுங்க. பரவாயில்ல இவன் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு இதுவாக இருக்கு, இல்லைன்னா நானே ஆர்டர் போட்டு அடிக்கி நானே கஸ்டமர் இருக்கிட்டே. என்னடா எடுத்து பாக்கெட்டில் வைக்கிற, பேக்கில் எடுத்துன்னு போடாமல் ஆட்டையை வேற போட்டு போகிறேன். அவன் எடுத்து பாக்கெட்டில் தாண்டா வைக்கிறான்.
மொட்டை மண்டையா பேக் பத்திரம் சார்ஜ் ஆகும் சொல்லுங்க. நிறைய எடுக்கிறான்டா அவன். இந்த மொட்டை மண்டைய எவ்வளவுக்கு வாங்கினான் பார்த்து சொல்லு. அதிகமா வாங்குறானா கம்மியா வாங்குறானு? பரவாயில்ல, நிறைய தான் வச்சிருக்கான். அந்த ஃப்ரூட் வைக்கிறது வந்து ஸ்மால் உடன் ஒன்று இருக்கு, ஷெல்ஃப் உடன் ஸ்மால், அது $80. ஃப்ரூட் ட்ராக் லார்ஜ்னே சொல்லி ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. ஸ்மால் வந்து 175, லார்ஜ் வந்து 250. ஆனால் 250 போனோன்னா 6வது லெவல் வேணும். நம்ம மேக்ஸிமம் இதில் இருக்கிறது எல்லாமே அன்லாக் பண்ணுறதுக்கு 7வது லெவல் வரைக்கும் போகணும். இப்போ 3வது லெவலா? 3, 4, 5, 6, 7 ஒரு ஒரு லெவல் போகணும். 7 வரைக்கும் போகணும். போனால் ஒன்று ஒன்று அன்லாக் ஆகும். அது வரைக்கும் எல்லாம் சின்ன சின்ன ஐட்டமாக தான் யூஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு இருக்கிற ஸ்டாக் மட்டும் ஒரு $1000, $1100, $200 வரைக்கும் இது பண்ணிட்டு அவ்வளோதாங்க. ஸோ $1000 வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கேமில் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணுறது செய்கிறது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லோரும் மறக்காமல் ஒரு ரெட் கலர் ஆட்டினே கமெண்ட்டில் போடுங்க. அவங்க எல்லாருக்கும் பதிலுக்கு நான் ஒரு ஆட்டின் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த கேமோட நெக்ஸ்ட் எபிசோட் போடலாம் அப்படின்னா மறக்காமல் Part 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் எபிசோடுமே நம்ம வந்து போடலாம். முடிஞ்சதுன்னா இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு யாராவது இன்னொரு ஒரு கேரக்டர் கூட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். இல்லை நீங்கள் யாராவது வந்து கூட விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் சேனல் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அங்கெல்லாம் வந்து கேளுங்க. ஸோ இந்த கேம் லிங்க் ஷேர் பண்ணுறேன். நல்ல கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம் ப்ரோ, நெட்டுமே எங்கிட்டே இருக்குது ப்ரோ, நான் கூட வந்து விளையாடுறேன் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட கூப்பிட்டு நானும் விளையாடுறேன் மல்டிப்ளேயர். ஸோ இது மாதிரி நிறைய மல்டிப்ளேயர் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம நிறைய பண்ணுவோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் நிறைய தேவைப்படுது, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி மல்டிப்ளேயர் கேம்ஸாக இருக்கிற நிறைய கேமுமே என்னால் அடுத்தடுத்து போட முடியும். ஸோ எல்லாமே பைப்லைனில் நிறைய கேம் வச்சுருக்கேன், பார்ப்போம் நீங்கள் எப்படி சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோதான், ஸ்டோரை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேம் பிளே வந்து முடிச்சுப்போம் காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அப்படியே நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும். நீங்கள் பாய் சொல்லிடுறா. பாய் ப்ரோ. காதெல்லாம் வைக்கிறான்னா நமக்கு எமோட் போடுறது இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.